நீங்கள் ஆழமாக யோசிச்சு பார்த்தீங்கன்னா மேக்ஸ் எக்ஸாமுக்கு எப்படி புதுசு புதுசாக பிட் அடிக்கிறது, ஆஃபீஸுக்கோ ஸ்கூலுக்கோ எப்படி வித்தியாசமாக போய் சொல்லிட்டு லீவ் போடுறது, இருக்கிற மாதிரியான யூனிக்கான ஐடியாஸ்லாம் நம்ம தூங்கிட்டு எழுந்திருக்கும் போதோ சாப்பிடும்போதோ குளிக்கும்போதோ பாத்ரூம் போகும்போதோ அப்போ தான் நடக்கும். ஸோ நம்ம மைண்டு எப்போல்லாம் தனிமையாக ஃப்ரீயாக இருக்கோ அப்போ தான் வந்து ஐடியாஸ் ஃபார்ம் ஆகுது. அதே மாதிரி இந்த உலகத்தையே மாற்றி அமைக்கிற பாத் பிரேக்கிங் ஓல்ட் பிரேக்கிங் ஐடியாஸ் எப்போ ஃபார்ம் ஆகும்னா வந்து நம்ம மைண்டு எப்போ டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் இருக்கோ அப்போ தான் ஃபார்ம் ஆகும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா மைக்ரோசாஃப்ட் பண்ணுறான பில்கேட்ஸ் வந்து வருஷத்துக்கு ரெண்டு வாட்டி திங்க் வீக்ஸ் அப்படிங்கிற பேரில் வந்து எனக்கு ஊரும் வேண்டாம் உரமும் வேண்டாம் அப்படின்னு காட்டுப்பக்கம் போய் உட்கார்ந்துடுவார். எதுக்கு உட்கார்றாரு அப்படின்னா வந்து அவருக்கு வந்து டிஸ்ட்ராக்ஷன் ஃப்ரீயான லைஃப் அந்த ரெண்டு வாரத்துக்கு வேணும். அவர்கிட்ட டெக்னாலஜி இருக்காத ஒரு ஃபேமிலிக்கிட்ட இருக்க மாட்டாங்க. அவர் ரெண்டு மூணு புக்ஸ் வேணும் வச்சுப்பாருன்னு வச்சுருக்கலாம், ஒரு நோட்ஸ் அனௌன்ஸ் பண்ணுவார், அப்படி தான் இருப்பார். ஸோ அந்த ரெண்டு வாரம் முழுக்க அவர் வந்து நியூ ஐடியாஸ் அப்படிங்கிறத வந்து ஃபார்ம் பண்ணி கலெக்ட் பண்ணி வைக்கிறது தான் அவர் வேலை. ஸோ அதே மாதிரி ஹாரி பாட்டர் ஆதரான ஜோக்கி ஜேகே ரவுலிங் வந்து ஹாரி பாட்டரோட லாஸ்ட் புக்கான டெத்லி ஹாலர்ஸை முடிக்க போகும்போது அவங்க வீட்டில் வந்து ஏகப்பட்ட டிஸ்ட்ராக்ஷன்ஸு, நாய் குறைக்குது, வீட்டில் பசங்க கத்துறாங்க. ஸோ அதில் எப்படா எஸ்கேப் ஆகுதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒரு சாம்பர் ஒரு ஹோட்டலில் போய் ரூம் போட்டுருக்கு. அந்த புக்கை முடிக்கிற வரைக்கும் அந்த ஹோட்டல் ரூம்லேயே எழுதி அந்த இந்த புக்கை முடித்த அப்புறம் தான் அந்த ரூமில் வந்து செக் அவுட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃபோனே வந்து நம்மளை எப்படா அதை யூஸ் பண்ண வைக்கலான்னு பிளான் போட்டு நம்மளை அடிமையாக்குது. காலு, நோட்டிஃபிகேஷன், வாட்ஸ்அப் சாட்டு, இன்ஸ்டாகிராம் ரீல்ஸு, ஷார்ட்ஸு, யூடியூப் வீடியோ, ஃபேஸ்புக்கு, இதை மாதிரி கண்டது கண்டிப்பாக ஏகப்பட்டது இருக்குது. ஸோ அதில் ட்விஸ்ட் என்னென்னா வந்து இந்த சோசியல் மீடியா நமக்கு தேவையானதும் இருக்குது, தேவையில்லாததும் இருக்குது. ஸோ நம்ம வேலை என்னென்னா வந்து தேவையானதுங்க வச்சுக்கிட்டு தேவையில்லாததை பிரித்து எடுக்கலாம், பிரித்து எடுத்துகிட்டு நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணணும். ஸோ இதை எப்படி நம்ம வந்து பிரித்து எடுத்து யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து பேசுகிறவங்க தான் டிஜிட்டல் மினிமலிசம் கால் நியூபோர்ட். அதே அதை தான் நான் ஃபஸ்ட்டு சொன்ன மேட்டர், அதாவது வந்து நம்ம ஒரு விஷயத்தை எப்படி ஃபோக்கஸ்டாக பண்ணுறது, அது எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிற பேசுகிறவங்க தான் டீப் ஒர்க். ஸோ நம்ம அந்த ரெண்டு புக்ஸோட கோர் ஐடியாஸை வந்து நம்ம அந்த வீடியோவில் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆதர் கால் நியூபோர்ட் என்ன சொல்கிறாருன்னா வந்து இதில் டூ கைண்ட்ஸ் ஆஃப் ஒர்க் அப்படிங்கிறாரு, டீப் ஒர்க், ஷாலோ ஒர்க். டீப் ஒர்க்கு அப்படிங்கிறது என்னென்னா வந்து நம்ம வந்து ஒரு புது விஷயத்தை படிக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கிட்டார் எப்படி வாசிக்கணும்னு படிக்கிறோம், மேக்ஸ் ஒரு புது கான்செப்டை படிக்கிறோம். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனை நம்ம யூஸ் பண்ணுற ஒர்க் பார்த்தா டீப் ஒர்க். அதாவது நம்ம ஃபுல் ஃபோக்கஸாக எப்போ எம்ப்ளாய் பண்ணுறோமோ அந்த ஒர்க்கு பார்த்தா வந்து டீப் ஒர்க். ஆனால் அதுக்கு அப்படியே ஆப்போசிட் தான் ஷாலோ ஒர்க். ஷாலோ ஒர்க் அப்படின்னா என்னென்னா வந்து நமக்கு வந்து அதிகமாக எஃபோர்ட் போட தேவையில்லாத நம்ம அன்றாடம் பண்ணக்கூடிய வேலைகள் தான் ஷாலோ ஒர்க். ஃபார் எக்ஸாம்பிள் பல் தேய்க்கிறது, க்ரஷ்ஷு கூட சேட் பண்ணுறது, இந்த மாதிரி வேலைகள்லாம் நமக்கு அதிகமாக எஃபோர்ட் தேவையில்லை, நம்ம சும்மா உட்காந்துருந்தாலே போதும், நம்ம அதிகமாக மைண்டை யூஸ் பண்ண வேண்டிய தேவையில்லை. ஸோ இதுதான் டீப் ஒர்க் மற்றும் ஷாலோ ஒர்க். அதுக்கப்புறம் அந்த ஆதர் என்ன சொல்கிறாருன்னா நமக்கு எப்போல்லாம் டீப் ஒர்க் தேவைப்படக்கூடிய சூழ்நிலையிலேயே நம்ம ஷாலோ ஒர்க்கும் யூஸ் பண்ணிட்டுருக்கோம்னு சொல்லிட்டு இருக்காரு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்துட்டு நாளைக்கு கொஞ்சம் எக்ஸாம் இருக்குது, நான் படிக்கணும், மேக்ஸ் எக்ஸாம் இருக்குது நான் படிக்கணும், ஆனால் ஒரு அரை மணி நேரம் படிப்பேன், டக்குன்னு எனக்கு ஃபோன் ஒரு ஃபோன் நோட்டிஃபிகேஷனோ காலோ வரும், டக்குன்னு அதை பார்த்துட்டு அது பேசவோ அந்த சேட்டுக்கு ரிப்ளை போடவோ ஓடிடுவேன், டக்குன்னு என்னோட அதை அது நம்மளோட ஃப்ளோ அப்படிங்கிறது வந்து டிஸ்டர்ப் ஆகுது. ஸோ டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அப்படிங்கிறது தான் வந்து ஒரு டீப் ஒர்க் ஷாலோ ஒர்க்கை மாறோட மெயின் ரீசனே. ஸோ இப்போ நீங்கள் சொல்லலாம் அந்த ஈரமெல்லாம் எனக்கும் தெரியும், ஃபோக்கஸாக இருக்கணும் எனக்கும் தெரியும், ஆனால் எப்படி பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு தெரிஞ்சு வேறு வழி இல்லை. நம்ம அந்த டீப் ஒர்க் அப்படிங்கிறத வந்து ஒட்டினா ஒரு 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 நாளைக்கு ஒரு ரெண்டு மணி நேரமோ ஒரு மணி நேரமோ ஃபாலோ பண்ணணும். ஒரு ஆறு டு ஏழுனா நான் ஆறு டு ஏழு வந்து ஒரு நான் சத்தமே இல்லாத உங்களை போய்ட்டு இதில் கதை அடைச்சி போட்டுட்டு டீப் ஒர்க் பண்ணுவேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்து நமக்கு தேவையான விஷயங்கள் நம்ம கிட்டே வச்சுருக்கு. இப்போ நம்ம வந்து படிக்க போகிறோம்னா வந்து அந்த வாட்டர் பாட்டில் நோட்ஸு, பென்னு, பேனா எல்லாமே கிட்டே வச்சுருக்கு. ஸோ நம்ம அந்த ஃப்ளோ ஸ்டேட்டை டிஸ்டர்ப் இல்லாமல் பார்த்துக்கணும் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் வந்து நம்ம அவுட் டு கெட் இட் ஆஃப் டிஸ்ட்ராக்ஷன்ஸ்னு பார்க்க போகிறோம். நமக்கு இப்போதைக்கு இளையத்திலும் பிடிக்கும் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா மெயின் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வந்து சோசியல் மீடியா தான். சோசியல் மீடியா அந்த இந்த ஒரு விஷயத்தை தான் அந்த நித்திய மினிமலிசம் அப்படிங்கிற புக்கு வந்து அப்படி செவுள்ளே வச்சு அறையுது. சோசியல் மீடியாவை என்ன கூந்தலுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னு நீங்கள் உங்களே கேள்வி கேட்டுக்கோங்க. ஏன்னா எதுக்கு இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுறீங்க,
அப்படின்னு நான் என் ஃப்ரெண்டை பார்த்து கேட்டான். அவன் சொல்லுவான் வந்து நான் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் கூட டச்சில் இருப்பேன், அடிக்கடி அவங்களுக்கு நான் வந்து சேட் போடுவேன், அவங்க எனக்கு ஃபாலோ பண்ணுவாங்க, நான் அவங்கள ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்னு. ஆனால் அந்த அவன் என்ன உண்மையில் பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னா வந்து சும்மா சும்மா இன்ஸ்டாகிராமுக்குள்ளே போயிட்டு ரீல்ஸையும் அந்த மீம்ஸையும் அந்த சர்ச் லெவலில் இருக்க மாட்டேன் அதை தான் பார்த்துட்டு இருக்கான். இதே சரி நான் யூடியூப்லேயே படிக்கிறேன்னு ஒரு கான்செப்டில் சர்ச் பண்ணால் கூட ரெக்கமெண்டேஷனில் என்ன வந்து வந்துருக்குது, அல்லமுத்தி ஹபி போ அல்லமுத்தி ஹபி வந்தாலே அப்படின்னு வந்து நம்மளை காண்டேக்கிறதுக்குனே வந்து நிற்கும். நம்ம எப்படி இந்த தேவையில்லாத விஷயங்களை வந்து நம்ம வந்து ஹவு டு கெட் இட் ஆஃப் தட் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு நம்ம எம்ப்ளாய் பண்ணுற டெக்னிக் பேர் வந்து ஃப்ரிக்ஷன். அதாவது சொன்னோம்னா நம்ம எப்போ வந்து ஒரு விஷயத்தை பண்ணுறது கஷ்டமாகுதோ அப்புறம் அந்த விஷயத்தை பண்ண மாட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ என் ஃபோனில் வந்து இன்ஸ்டாகிராம் அப்படிங்கிறது ஒரு கிளிக்கில் இருந்துதான் டக் டக் டக்குன்னு கேப் கிடைக்கும் போதெல்லாம் வந்து இன்ஸ்டாகிராம் பக்கம் போயிடுவேன். அதே இது நான் இன்ஸ்டாகிராம் என் ஃபோன்லேருந்து டெலிட் பண்ணிவிட்டேன், என் லேப்டாப்லேயோ பிசிலேயோ மட்டும் வச்சுருக்கேன்னா நான் எப்போல்லாம் வந்து சும்மா போர் அடிக்கும் போது ரீல்ஸ் பார்க்க தோணுதோ அப்போ நான் வந்து எனக்கு ஃபிக்ஷன் அதிகமாகுது. அதாவது நான் என்னென்னா அந்த ஹேபிட் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் அதிகமாக ஒர்க் தேவைப்படுது. இப்போ நான் லேப்டாப்பை ஆன் பண்ணி ஏதாவது ஒரு ப்ரௌசருக்கு போய் இன்ஸ்டாகிராம் டாட்காம்னு அடிக்கணும். ஸோ நம்ம ஃபிக்ஷன் அதிகப்படுத்தி வந்து நம்ம ஒரு ஹேபிட்டை வந்து பண்ணுறக்கூடிய ஃப்ரீக்வன்சி கம்மி பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் டிவி அதிகமாக பார்த்துட்ருக்கேன், நான் வந்து டிவியை தூக்கி ஒரு அந்த உயரை கழட்டிட்டு ஒரு ஓரமாக ஒரு பர்டிகுலர் ஸ்டோனை வந்து நான் எப்போல்லாம் வந்து சும்மா அப்படி டயர்டாக இருக்கும்போது டிவி பார்க்க ஆசைப்பட்றேன் அப்படின்னா வந்து அந்த அப்போலேருந்து அந்த டிவி எடுத்து ஹாலில் வச்சுட்டு இந்த ஒயர மாட்டோம். ஸோ அப்போ வந்து என்னென்னா நமக்கு வந்து அந்த ஒர்க் அதிகமாக வந்து இந்த ஹேபிட்டை வந்து நம்ம பண்ணுற சான்சஸ் கம்மியாகும். ஸோ இதை நம்ம இம்ப்ளை பண்ணலாம். ஆனால் இதெல்லாம் விட ஒரு வந்து ஒரு பக்காவான ஒரு ஒன் டைம் சொல்யூஷன் என்னென்னா வந்து டிஜிட்டல் லீக் லெட்டர். அதான் வந்து அதை நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுறாரு. ஸோ அப்படிங்கிறது என்னென்னா ஒரு 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 மாதத்துக்கு உங்களுக்கு எந்தெந்த டெக்னாலஜிலாம் வந்து அது இல்லாமல் இருக்க முடியாது அப்படிங்கிறத எழுதி வச்சு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஃபோன் இருந்தால் நம்ம ஃபோன் கால் பேசி தான் ஆகணும், அப்புறம் இது வாட்ஸ்அப்பு சேட் அப்படிங்கிறது நம்ம ரிப்ளை பண்ணுறாங்கன்னா அஃபிஷியலாக நம்ம சேர்த்துலாம் நல்ல வாய்ப்பு இருக்குது, மெயில் பார்த்தோம். ஸோ அதை மாதிரி நமக்கு தேவையானதெல்லாம் நீ ஒரு பேப்பரில் எழுதி வச்சுருக்கேன். அப்புறம் தேவையில்லாதது எதுவுமே இல்லை, அதெல்லாம் அவங்க யூஸ் பண்ணக்கூடாது. தேவையில்லாதலாம் வந்து சும்மா நான் இன்சாரம் வந்து சும்மா ஜாலிக்கு யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணக்கூடாது. இதெல்லாம் தேவையில்லை, அதெல்லாம் இப்போ யூஸ் பண்ணவே கூடாது. ஆப்ஷனல் டெக்னாலஜிஸ் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ அப்படி யூஸ் அதை இப்படி பிரித்து வச்சுட்டு நான் அடுத்த 30 நாளுக்கு நீங்கள் கண்டிப்பாக அந்த எசென்சியல் டெக்னாலஜிஸ் மட்டும் ஃபோன் கால் அந்த மாதிரி விஷயங்களை மட்டும்தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். அதை அப்படி யூஸ் பண்ணிவிட்டு அந்த 30 நாளுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இந்த விஷயங்கள் எனக்கு தேவையாகப்பட்டது அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து திரும்ப வந்து எசென்சியலுக்குள்ளே கொண்டு வந்துடலாம். ஸோ இது மூலமாக வந்து நீங்கள் எசென்சியலையும் நான் எசென்சியலான அந்த தேவையில்லாத ஸ்டார்டிங் இதையும் நம்ம வச்சுக்கிட்டோம். ஸோ அதான் ஸோ அதுக்கப்புறம் வந்து நீங்கள் 30 நாள் வந்து நீங்கள் கண்டிப்பாக நிறைய ஃப்ரீ டைம்ஸ் கிடைக்கும், ஃப்ரீ டைம் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அப்போ நீங்கள் வந்து ஏதாவது ஒரு புது ஸ்கில்லாக படிக்கலாம். உதாரணத்துக்கு வந்து கேர்ள்ஸ்க்கு வந்து இட்டர் வசிக்க நிறைய பிடிக்கும்னு கேள்விப்பட்டு ஸோ நீங்கள் இட்டர் வசிக்க ட்ரை பண்ணலாம். அப்புறம் வந்து நீங்கள் வந்து மகான் துருவிக்கிற மாதிரி வந்து மாசாக பாடி பில்டிங் பண்ணணும் அப்படின்னா வந்து ஜிம் போங்க, ஃப்ரீ டைம்ஸ் நிறைய இருக்கும் ஜிம் போங்க. இதே மாதிரி புது புது ஸ்கில்லை நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ அப்புறம் 30 நாள் முடிஞ்ச அப்புறமே நீங்கள் வந்து அந்த புது ஸ்கில்லை நீங்கள் கண்டினியூவாக பண்ணுவீங்க. இது அதே மாதிரி இந்த மாதிரி லோ குவாலிட்டி டிஸ்ட்ராக்ஷன்ஸானே சும்மா சும்மா ரீல்ஸ் பார்க்குறது இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ண மாட்டீங்க. ஸோ இது வந்து ஒரு நல்ல டெக்னிக். அப்புறம் வந்து நான் என்னோடய பர்சனல் லைஃப்பில் வந்து எப்படி இருக்கிற டெக்னிக்ஸ்லாம் அப்படின்னா வந்து நான் வந்து ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி யூஸ்வலாக வந்து ஒரு 5 to 6 hours டெய்லி வந்து ஃபோன் யூஸ் பண்ணுவேன். ஸோ அதுலேருந்து நான் எப்படி மீண்டு வந்தேன் அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு என் ஃபோனை பிளாக் அண்ட் ஒயிட்டில் போட்டேன். அதாவது வந்து நிறைய ஃபோனில் வந்து பெட் டைம் மோடோ எனக்கு கிரேஸ்கேல் மோட்னு ஒரு மோன் இருக்கும், அந்த மோன் எடுத்து போட்டிருக்கேன். அது போட்டால் வந்து ஃபோன் அப்படிங்கிறது வந்து கம்ப்ளீட்டாக பிளாக் அண்ட் ஒயிட் ஆகிடும். ஸோ நம்ம நிறைய கம்பெனிஸ் வந்து நம்ம எப்படி அந்த ஆப் யூஸ் பண்ணி ட்ரிக் பண்ணாங்க அப்படி ட்ரிக் பண்ணுறாங்க அப்படின்னா வந்து அந்த கலர்ஸ் மூலமாக தான் டக்குன்னு ஒரு ரெட் கலர்லேயோ ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுன்னா வந்து நம்ம டக்குன்னு நம்ம உள்ளே போய் பார்த்துருவோம். அதாவது வந்து நம்ம கலர்ஸ் மூலமாக நம்மளை விளையாடி நம்மளை ஏமாற்றுறாங்க. ஸோ நம்ம அதுக்கு நம்ம கவுண்டர் பண்ண என்ன பண்ணணும் அப்படின்னா மொத்த ஃபோனையும் பிளாக் அண்ட் ஒயிட்டாக மாற்றிடும். நீ பிளாக் அண்ட் ஒயிட் மாற்றினா ஒரு ஃபோன் அசிங்கமாக கேவலமாக தான் இருக்கும். ஆனால் அட்வான்டேஜ் என்னன்னா நமக்கு எப்போல்லாம் தேவைப்படுதோ எசென்ஷியலாக கேமரா யூஸ் பண்ணி ஒரு ஃபோட்டோ எடுக்கிறது ஒரு ஃபோன் பேசுறது அப்போ தான் மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஆனால் நீங்கள் யூஸ் பண்ண உங்களுக்கே பிடிக்காது. ஸோ அது ஒன்று. அதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொரு ஆப்பாக வருவோம். இன்ஸ்டாகிராம் நான் யூஸ் பண்ணவே இல்லை, டெலிட் பண்ணிட்டேன், வேஸ்ட்டு. யூடியூப் அப்படிங்கிறது வந்து நம்ம அடிக்கடி நம்ம வந்து யூஸ் பண்ண நம்ம இப்போ நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா நிறைய கண்டென்ட் வந்து நீங்கள் அங்கே தான் பார்த்தாங்க. ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து நிறைய எக்ஸ்டென்ஷன்ஸ் இருக்குது, க்ரோம்லேயே எக்ஸ்டென்ஷன் ஏகப்பட்டது இருக்குது. என்ன பண்ணணும் அப்படின்னா டிஸ்ட்ராக்ஷன் ஃப்ரீ டியூப்னு ஒரு எக்ஸ்டென்ஷன் இருக்குது. அது என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து
உங்கள் யூடியூப்பில் உள்ள அந்த சப்ஸ்கிரிப்ஷன் பேஜ், ட்ரெண்டிங் பேஜ், இந்த ரெக்கமெண்டேஷன் பேஜெல்லாம் இருக்கும், அதெல்லாம் மொத்தமாக காமெண்ட்ஸ் விட்டுருக்கோம், கமெண்ட்ஸு எதுவுமே இருக்காது. ஸோ நீங்கள் எந்தெந்த வீடியோவை பார்க்க ஆசைப்பட்றீங்களோ அதை நீங்கள் சர்ச் பாரில் போய் சர்ச் பண்ணால் மட்டும்தான் வீடியோவே வரும். ஸோ அதை பார்த்துட்டு நீங்கள் வந்து கண்டிப்பாக வேறு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் நம்ம தேவையான எஜுகேஷனல் கண்டனை மட்டும் பார்க்கலாம். அப்புறம் வரணுக்கு அப்புறம் மற்றபடி நீங்கள் வந்து ஒரு ஆப் பிளாக்கர் யூஸ் பண்ணி ஆப் யூஸ் டைமிங் கம்மி பண்ணலாம், அதுக்கு யூசேஜ் டைமிங் கம்மி பண்ணலாம். அதுக்கப்புறம் நம்ம டிஜிட்டல் வெல்பீயிங் அப்படிங்கன்னா நிறைய ஃபோனில் ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதில் வந்து நீங்கள் ஃபோன் ஒரு நாளைக்கு எவ்வளோ யூஸ் பண்ணுறீங்கன்னு நீங்கள் அதை ட்ராக் பண்ணலாம். ஸோ இதை தான் நான் யூஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் நான் சொன்ன ரெண்டு மூணு கான்செப்ட்ஸ்லாம் வந்து இந்த புக்கில் வந்து ஒரு குறிப்பிட்ட பக்கத்துக்குமா இருக்குது, அதை தான் நிறைய கான்செப்ட்ஸ் இந்த ரெண்டு புக்லேயுமே இருக்குது. ஸோ இதை நீங்கள் வந்து படிக்கணும், ஆனால் லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் நானே வந்து புக்கு படித்து ஒரு மாதம் ஆகுது, அதனால் நிறைய கான்செப்ட்லாம் மறந்துட்டேன், சும்மா அடிச்சு விட்டுட்டு இருக்கேன். திரும்பி விட்டுங்க, அதை விட்டுருங்க. லைக்கு ஷேர் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணுங்கள், கண்டென்ட் நல்லா இருந்தால். இந்த வீடியோ உங்களுக்கு இருந்தால் நான் நெக்ஸ்ட் வீடியோ வாட்ஸ்அப் பண்ணிடுறேன். சரியா, ஓகேவா? தேங்க்யூ.